ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், வீட்டில் வீணாக போன இந்த மாதிரி தீர்ந்து போன இது சிகரெட் லைட்டர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எப்படி கேஸ் லைட்டராக மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே உள்ள கப் இருக்குல்ல, அதை கழட்டி எடுத்துங்க. நான் வந்து கொரோடைஸ் பண்ணி அந்த மேலே உள்ள சில்வர் கப்பை கழட்டுறேன். நீங்கள் கொரோடி லைட்டிங் கூட ஏதோ டெஸ்ட் வச்சு கூட நீங்கள் கழட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை கழட்டிட்டு நமக்கு உள்ள தேவை வந்து அதில் உள்ள அந்த ஸ்பார்க் பண்ணுற இது மட்டும் தான் நமக்கு தேவை. மேலே உள்ள கேப்பை எடுத்துங்க, இதான் அந்த ஸ்பார்க் பண்ணுறது. நீங்கள் கூட எடுத்துருப்பீங்க, முன்னாடி சின்ன பிள்ளைலாம் விளாண்டுருப்பீங்க. இதை வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் யூஸ் பண்ணுறப்பல கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கு வந்து லைட்டராக கூட நம்ம இதை மாற்றிக்கலாம். இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மட்டுமே இருந்தால் போடுறது நம்ம அடுப்பை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதை வச்சு நான் உங்களுக்கு அடுப்பு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம அடுப்பு வந்துட்டோம், ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு அந்த வயரை வந்து நான் வந்து மேலே அந்த மெட்டலுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டேன். பிடித்து நம்ம ஸ்பார்க் பண்ணுறேன். இப்போனா பார்த்திங்கன்னா நமக்கு அடுப்பு ஆன் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக செக்யூராக பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம். அதை வந்து இன்னும் நம்ம சேஃப்டியாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஊசி போகிற சிரிஞ்சு நீட்டு இருக்குல்ல, இது கிடச்சா எடுத்துங்க வீட்டை கிடந்தால். அப்படிலாம் வாங்கிக்கோங்க, இது ஒரு 5 ரூபா தான். ஏன்னா இதை வச்சு நம்ம 1 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சிரிஞ்சி வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் இந்த இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதோடைய லென்த்து கூட இருக்கும், அதாவது பாதி அளவு கட் பண்ணால் போதும். அப்புறம் இந்த சிரிஞ்சியோடைய பில்லர் இருக்குல்ல, இதை கழட்டிடுங்க. இதை பிடிச்சி வச்சு நம்ம இப்படி கழட்டோம்னா அது வந்துடும். ரப்பர் தான் அது, இதில் அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரப்பரில் இந்த மாதிரி ஒரு ஓட்டையை போட்டுக்குங்க. எதுக்கு அப்படின்னா, இதை வந்து நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஓட்டையை போட்டு இதுக்குள்ளே மாட்டிடுங்க. ஏன்னா அவ்வளோ அதை அங்கிட்டு மூவாமல் இருக்கும். கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மெத்தடில் இதை மாட்டிடுங்க. சிம்பிளாகிடுச்சா? இப்போது இந்த வயரை கட் பண்ணிட்டு இந்த வயர் வந்து இந்த ஓட்டை வழியாக வெளியே வரணும். அதனால் நீங்கள் டைரெக்டாக இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்பி வழி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இப்போ வேலை முடிய போது நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் வந்து கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு நம்ம இதோட இந்த செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதை வச்சு செக் பண்ணி போனால் நல்லா ஓகே, பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கேஸ் லைட் வந்து திடீர்னு வீணாக போச்சு அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கேஸ் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதை வந்து எவ்வளோ நேரம் ஸ்பார்க் இருக்கோ அது வரைக்கும் வரும். எப்படி குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு கூட இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணமே சிம்பிளாக இந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக இந்த அது உள்ளே உள்ளது மட்டுமே பண்ணலாம், இல்லை உங்கள் சேஃப்டியாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நேரில் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.